இன்றைய முக்கிய செய்திகள். தக்காளி விலை எப்போது குறையும்? மத்திய அரசு வெளியிட்ட முக்கிய தகவல். நாட்டில் தக்காளி விலை அடுத்த 15 நாட்களில் குறைந்துவிடும் எனவும் ஒரு மாதத்தில் இயல்பு நிலை திரும்பும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் அன்றாட பயன்படுத்தும் முக்கிய காய்கறிகளில் ஒன்றான தக்காளியின் விலை கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வருகிறது. பல பகுதிகளில் 1 கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறதா? இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தக்காளி விலை விரைவில் சரிந்து இயல்பு நிலை திரும்பும் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நுகர்வோர் நலத்துறை செயலாளர் ரோஹித் குமார் சிங், ஆண்டு முழுவதும் தக்காளி விநியோகத்தை சீராக்குவதற்கான தீர்வை கண்டறிய மத்திய அரசு முயற்சித்து வருவதாக கூறினார். தக்காளியின் முதன்மை செயலாக்கம், சேமிப்பு மற்றும் மதிப்பீட்டு பணங்களில் மாணவர்களிடமிருந்து யோசனைகள் வரவேற்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.